ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் WWE-ல 5-star ரேட்டிங் வாங்கின வேறு லெவல் மேட்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்லிங் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான் டேவ் மெல்சர் அப்படிங்கிறவர். இந்த டேவ் மெல்சர் அப்படிங்கிறவர் ரெஸ்லிங் அப்சர்வர் நியூஸ் லெட்டரில் WWE-ல நடந்த கிரேட்டஸ்ட் ரெஸ்லிங் மேட்சஸை ரேங்கிங் பண்ணுவார். இவரோட கையிலிருந்து 5-star ரேட்டிங் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. குறிப்பாக ரெஸல்மேனியா 25-ல அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்கும் நடந்த மேட்சுக்கு இவர் 5-star ரேட்டிங் கொடுக்காம 4-star தான் கொடுத்துருந்தாரு. அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் இவரே ரெஸ்லிங் மேட்சஸை ரேட் பண்ணுவாரு. இவரோட கையில இருந்து 5-star ரேட்டிங் வாங்கின மேட்சஸ் எல்லாம் WWE-ல நடந்த டாப் லெவல் மேட்சஸா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல டேவ் மெல்சர் கையில இருந்து 5-star ரேட்டிங் வாங்கின WWE-ஓட மேட்சஸ் எதெல்லாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இந்த லிஸ்ட்ல நாம 5வது இடத்துல இருந்து 1வது இடம் வரை பார்க்க போறோம். சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 5 பிளேஸ் பிடிச்சிருக்கிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1994 வருஷத்துல சம்மர் ஸ்லாம் பேப்பர் நடந்த பிரெட் ஹார்ட்டுக்கும் ஓவன் ஹார்ட்டுக்குமான மேட்ச் தான். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாவும் நடந்திருந்துச்சு. ஆல்ரெடி பிரெட் ஹார்ட் ஓவன் ஹார்ட் ரெண்டு பிரதர்ஸுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான ரைவல்ரி போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த ரைவல்ரியோட எண்டிங்கா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ஓவன் ஹார்ட் அவரோட பிரதரான பிரெட் ஹார்ட்டுக்கு அவரோட சப்மிஷன் மூவான சாப் ஷூட்டர் லாக்க போட்டுட்டு ஐ எம் கோயிங் டு பிரேக் ஹிஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி லைவ் க்ரௌட் பார்த்து பயங்கரமா கத்திருப்பாரு. உண்மையிலே ஓவன் ஹார்ட் பிரெட் ஹார்ட்டோட காலை உடைக்க போறார் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா பயப்பட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ஓவன் ஹார்ட் ஸ்டீல் கேஜ்ல இருந்து கிளைம் பண்ணி வெளியே போக ட்ரை பண்ணுவாரு. ஆனா பிரெட் ஹார்ட் ஓவன் ஹார்ட்டோட முடிய பிடிச்சு தரதர இழுத்து கீழே போடுவாரு. அதுக்கப்புறமா டாப்ல இருந்து ஒரு சூப்பர் ஃபிளெக்ஸ் விழும். மேட்ச்ல நிறைய ஐகானிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ டேவ் மெல்சர் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் 1994 நடந்த இந்த மேட்சுக்கு 5-star ரேட்டிங்க கொடுத்திருக்காரு. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற மேட்ச் எது அப்படின்னா 2011 வருஷத்துல சிஎம் பங்குக்கும் ஜான் சீனாவுக்கும் நடந்த மேட்ச் தான். சோ இந்த மேட்ச் எப்போ நடந்துச்சு அப்படின்னா மணி இன் த பேங்க் பேப்பர்வியூல நடந்துச்சு. WWE-ஐ 2011 பார்த்த எந்த ஃபேனுமே சிஎம் பங்குக்கும் ஜான் சீனாவுக்கும் நடந்த அந்த ரைவல்ரிய மறந்திருக்கவே மாட்டோம். குறிப்பா WWE-ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரசிகர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் இதுதான். WWE ஸ்கிரிப்ட் ஃபேக்னு சொல்லி எல்லாருமே WWE-ஐ பார்க்க நிப்பாட்டி இருந்த டைம்ல சிஎம் பங் அவரோட ரொம்ப ரொம்ப திறமையான ப்ரோமோ ஸ்கில்ஸ் மூலமாட்டு WWE ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாத்தின விஷயம் எது அப்படின்னா இந்த மேட்ச் நடந்த இடம் தான். இந்த மேட்ச் சிஎம் பங்கோட ஹோம் டவுனான சிக்காகோல நடந்துச்சு. நார்மலாவே சிக்காகோல இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் சிஎம் பங்குக்காக உயிரே கொடுப்பாங்க. அதே டைம்ல சிக்காகோல ஜான்சினாவுக்கு சுத்தமா ரசிகர்கள் கிடையாது. 2011 வருஷம் மணி இன் த பேங்க் பேப்பர்வியூல நடந்த இந்த மேட்ச் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா ஜான்சினாவை பார்த்து பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல சிஎம் பங்குக்காக பயங்கரமா ஆரவாரம் பண்ணாங்க. அந்த அரினால அன்னைக்கு அவ்வளவு சவுண்ட் வந்துச்சு. சோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. மேட்சோட ஒரு சில ஸ்பாட்ல சிஎம் பங் ஜான்சினாவோட தாடையில கிக் அடிப்பாரு. அவரோட முட்டியை கொண்டு போய் ஜான்சினாவோட தாடையில ஒரு கிக் அடிப்பாரு. ஒவ்வொரு கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினாவோட தாடை எலும்புகளை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மேட்ச் பார்க்காதவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மேட்ச் இது. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல சிஎம் பங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மெக்மேன் ஸ்க்ரூ பண்ண பார்ப்பாரு. ஆல்ரெடி மிஸ்டர் மெக்மேன் மான்ட்ரியல்ல பிரெட் ஹார்ட்டுக்கு பண்ணன அதே சீட்டிங் வேலைய சிஎம் பங்குக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாரு. ஆனா சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு க்ரௌட்ல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருவாரு. சோ சிஎம் பங்க் WWE டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எடுத்துட்டு WWE-ல இருந்து வெளியே போவாரு. இந்த ஒரு மேட்சுக்கு டேவ் மெல்சரும் வந்து பாத்தீங்கன்னா 5-star ரேட்டிங்க கொடுத்திருக்காரு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற மேட்ச் எது அப்படின்னா ரெஸல்மேனியா 10-ல சான் மைக்கேல்ஸுக்கும் ரேசர் ராமோனுக்கும் நடந்த லேடர் மேட்ச் தான். சிஎம் பங்குக்கும் ஜான்சினாவுக்கும் நடந்த மேட்ச டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ச் எந்த அளவு பிரமாதமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த மேட்ச் தான் காட்ஃபாதர் ஆஃப் த WWE லேடர் மேட்ச்னு சொல்லுவாங்க. காரணம் WWE-ல நடந்த ஃபர்ஸ்ட் எவர் லேடர் மேட்சும் இதுதான். அது வரைக்கும் WWE ரசிகர்கள் யாருமே இந்த மாதிரியான ஒரு புரூட்டலான அதே டைம்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன்
டென்ஷன் கொண்ட மேட்சை பாத்திருக்கவே மாட்டாங்க. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்திருந்துச்சு. குறிப்பா இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல சான் மைக்கேல்ஸ் அந்த லேடரோட டாப்ல இருந்து ரேசர் ராமன் மேல ஒரு ஸ்பிளாஷ் போட்டு குதிச்சிருப்பாரு. சான் மைக்கேல்ஸ் ஏர்ல பறந்து வரக்கூடிய அந்த சீன் இன்னைக்கு வரைக்கும் WWE நடந்த ஒரு ஐகானிக்கான சீனா இருந்துச்சு. அதே டைம்ல இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்திருந்துச்சு. அந்த டைம்ல சான் மைக்கேல்ஸ் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்ப வச்சிருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆனதுனால அவரோட அந்த இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்ப ரீலிங்கோஸ் பண்ணிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறமா இன்டர் கண்டல் சாம்பியன் ஆட்டு ரேசர் ரோமன் மாறி இருப்பாரு. சோ தன்னோட சாம்பியன்ஷிப்ப கரெக்டான முறையில இழக்காத சான் மைக்கேல்ஸுக்கும் கரண்ட் இன்டர் கண்டினல் சாம்பியனா இருந்த ரேசர் ரோமனுக்கும் ஒரு லேடர் மேட்ச வச்சு டைட்டில்ஸ் மேல தொங்க விட்டு யாரு வின்னர் அப்படின்னு சொல்லி WWE இந்த மேட்ச் மூலமா பாத்திருப்பாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரேசர் ரோமன் தான் வின் பண்ணிருப்பாரு. 5 ஸ்டார் ரேட்டிங்கான இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்கிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தோம்னா பேட் பிளட் பேப்பர்வியூல சான் மைக்கேல்ஸுக்கும் அண்டர்டேக்கருக்கும் நடந்த மேட்ச் தான். இதுதான் WWE வரலாற்றுல நடந்த முதல் ஹெல் இன் எ செல் மேட்ச். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல 2 ஆஃப் WWE's கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஆயிருந்த அண்டர்டேக்கரும் சான் மைக்கேல்ஸும் ரெசல் பண்ணாங்க. சோ மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து ரெண்டு பேரும் ஹெல் இன் எ செல் மேல போயிருவாங்க. அண்டர்டேக்கர் அங்க இங்கேயுமா சான் மைக்கேல்ஸ் தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டீல் கேஜ்ல இருந்து ஸ்லிப் ஆகி சான் மைக்கேல்ஸ் வெளியில இருந்த அனௌன்சர் டேபிள் மேல கூட விழுந்திருப்பாரு. இதுக்கப்புறமா நடந்த மிக்ஃபோலி வெர்சஸ் அண்டர்டேக்கருக்கான ஹெல் இன் எ செல் மேட்சும் ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்டான மேட்ச் தான். ஆனா WWE இதுவரைக்கும் நடந்ததுலயே முதல் ஹெல் இன் எ செல் மேட்ச் இதுன்னா அது அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்கும் பேட் பிளட்ல நடந்த இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்ல தான் WWE பிக் ரெட் மான்ஸ்டரான கேன் அவரோட அபிஷியலான டெபியூவே வந்து கொடுத்திருப்பாரு. சோ கேன் வந்து இந்த மேட்ச்ல டெபியூட் ஆகி அண்டர்டேக்கருக்கு ஒரு டூம்ஸ்டோன் பைல் டிரைவரை போடுவாரு. அதுக்கப்புறமா சான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கரை பின் பண்ணி இந்த மேட்சோட வின்னரா மாறுவாரு. ஃபைனலா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின WWE மேட்சஸோட இந்த லிஸ்ட்ல நம்ம நம்பர் ஒன் பிளேஸுக்கு வந்துட்டோம். சோ இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடித்திருக்கிற மேட்ச் எது அப்படின்னா ரெஸல்மேனியா 13 பிரெட்ஹார்ட்டுக்கும் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கும் நடந்த மேட்ச் தான். WWE இருந்த பயங்கரமான 2 இன்ரிங் ரெஸ்லர்ஸ் தான் பிரெட்ஹார்ட்டும் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினும். நம்மள நிறைய பேரு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் பிரால் பண்ற மாதிரி ரெஸ்லிங் பண்றதான் பார்த்திருப்போம். ஆனா ஸ்டோன் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையன் பிரெட்ஹார்ட் வில்லியம் ரிகல் மாதிரியான ஒரு பயங்கரமான இன்ரிங் டெக்னீஷியன் தான். இவர் 1990களில் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா தான் ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கழுத்துல ஏற்பட்ட மோசமான இன்ஜுரி காரணமா தான் இவரோட ரெஸ்லிங் ஸ்டைலும் பயங்கரமா மாறிச்சு. ரெஸல்மேனியா 13 நடந்த இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு ஹீல் ரெஸ்லரா வில்லனா இருந்த ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினை ரசிகர்களுக்கு இந்த மேட்ச் மூலமா தான் அதிகமா பிடிச்சது. இந்த மேட்ச்ல ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் பயங்கரமா இன்ஜுரி ஆகியிருப்பாரு. அவரோட தலையில இருந்து ரத்தம் அப்படியே ஆறா ஓடிட்டு இருக்கும். அதே டைம்ல பிரெட்ஹார்ட் அவரோட கொடூரமான சப்மிஷன் மூவை ஸ்டோன் கோல்டுக்கு போட்டுட்டு இருப்பாரு. அது வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பயங்கரமான ஆளா பார்க்கப்பட்ட ஸ்டோன் கோல்டு அன்னைக்கு வழியில பயங்கரமா கதறி இருப்பாரு. வேற வழியே இல்லாம ஸ்டோன் கோல்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல டேப் அவுட் பண்ணி தோத்து தான் போயிருப்பாரு. அது வரைக்கும் ரசிகர்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் ஹீரோவா பார்க்கப்பட்ட பிரெட்ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வில்லனா பார்க்கப்பட்டாரு. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு வேற லெவல் மேட்சா இருந்துச்சு. இதுவரைக்கும் WWE நடந்ததுலயே பெஸ்ட் மேட்சா இந்த மேட்சை தான் டேவ் மெல்சர் குறிப்பிட்டு இருக்காரு. இது தவிர WWE நடந்த பெஸ்ட் மேட்சஸ் எதெல்லாம், நீங்க எந்த மேட்சுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க, உங்களோட பெஸ்ட் மேட்ச் எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ தொடர்ந்து பாக்குறதுக்காக நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.